பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தப்போ அங்க சிவசங்கரிய நான் பார்த்தேன்பா. சிவசங்கரியா? சிவசங்கரிக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. அவளை ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்தது யார் தெரியுமா? யாரு? அது யாருன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாரும் அப்படியே ஆடி போயிடுவீங்க. இத பாருமா, அப்படி யாரு ஹாஸ்பிடல்ல சேர்த்தது சொல்லு. இதோ இந்த அருவியோட அப்பான்னு சொல்லி ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரே, அவரே தான், அந்த விஸ்வநாதனே தான். என்ன அண்ணி என்ன சொல்றீங்க? எங்கப்பா எதுக்காக சிவசங்கரிய ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும்? நீங்க வேற யாரையோ பாத்துட்டு வந்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆ, இருக்கும் இருக்கும். இங்க பாரு, எனக்கு நல்லாவே கண்ணு தெரியும். நான் வேற யாரையும் பாக்கல. நீ உங்க அப்பான்னு சொல்லிட்டு இருந்தியே, அவரை தான் பார்த்தேன். இளவேணி, அவர் எதுக்காக சிவசங்கரிய ஹாஸ்பிடல்ல சேர்த்தாரு? அப்பா ஹாஸ்பிடல்ல சேர்த்தது மட்டும் ஆச்சரியம் இல்ல, விஸ்வநாதன் அந்த சிவசங்கருக்கு சொந்த காரணம். அண்ணி நீங்க எதுக்காக இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு இவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கத்தான் நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். என்னம்மா நீ புதுசு புதுசா கதை சொல்லிட்டு இருக்க? நீ சும்மா இருக்க மாட்டல்ல. இங்க பாரு வேணிலா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் என்ன கதையா? நான் அருவி விஸ்வநாதனோட பொண்ணு இல்லைன்னு சொன்னேன், அப்பவும் என்ன யாரும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அது உண்மைன்னு உங்க எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ண, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இத பாருமா இந்து, நீ தானே இவ கூட ஹாஸ்பிடலுக்கு போன, அங்க வந்து இவ சொன்ன மாதிரி விஸ்வநாதனையும் சிவசங்கரையும் பாத்தியா? ஐயோ அத்தை, நான் அருவியோட அப்பாவை மட்டும்தான் பார்த்தேன். சரி, ஆனா நீலவேணி அண்ணி தான் சிவசங்கரிய பாத்திருக்காங்க. அண்ணி நீங்க நல்லா விசாரிச்சீங்களா? அவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? நான் அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட விசாரிச்சேன், அவங்களே சொன்னாங்க. அந்த ஆளு அவளோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி தான் ஹாஸ்பிடல்ல சேர்த்தாராம். இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அந்த விஸ்வநாதன் அந்த சிவசங்கரியோட கையாளுன்னு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி நம்ம சொத்தை எல்லாம் அபகரிச்சிருக்காங்க. அண்ணி அதுக்காக தான் பிளான் பண்ணி இவளை நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைச்சு விட்டுருக்காங்க. இவளை வச்சு தான் அவங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டு இருக்காங்க. அண்ணி போதும், உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போகாதீங்க. ஒருவேளை என் அப்பா சிவசங்கரிய ஹாஸ்பிடல்ல சேர்த்திருந்தா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதனால தேவை இல்லாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா அண்ணி, முழுசா தெரியாம எதையும் பேசி அருவியோட மனச காயப்படுத்தாதீங்க. நீலவேணி, சரி, நீ பார்த்தது நீ சொன்ன மாதிரி உண்மையாவே இருக்கட்டும். தீர விசாரிக்காம நம்ம எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுமா. கொஞ்சம் அமைதியா இரு, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அத்தை, எங்க அப்பா எதுக்காக சிவசங்கரிய சொந்தக்காரின்னு சொல்லி ஹாஸ்பிடல்ல சேர்த்தாருன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. சரஸ்வதி, எதுக்கு இப்படி ஆளாளுக்கு பேசி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம நேரா அவரையே கேட்டுருவோமே. இல்ல, விஸ்வநாதன் எப்பவுமே சிவசங்கரை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க பழக்கம் இருக்க முடியும் அவங்க ரெண்டு பேருக்கும்? நமக்கு தெரிஞ்சு அவர் நல்ல மனுஷன்தான், அவரை போய் எப்படிங்க நம்ம சந்தேகப்படுறது? எப்படி சொல்றீங்க? அவர் ஏற்கனவே அருவி தன்னோட பொண்ணுன்னு போய் சொல்லிட்டு இருந்தவர் தானே?
அது மட்டும் இல்ல, இப்பவும் அருவியோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. அத மறைச்சிட்டு தானே நம்ம கிட்ட இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளை போய் ரொம்ப நல்லவர்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்காமா? சரஸ்வதி, நீலவேணி எதையும் பார்க்காம இந்த அளவுக்கு உறுதியா சொல்ல மாட்டான். அதனால அவ சொன்னத உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். நாம யாரு மேலையும் பழி சொல்ல வேண்டாம்னு நினைச்சாலும் எதையும் விசாரிக்கிறது நல்லதுதாமா? விசாரிச்சா எது உண்மை எது பொய்னு தெரிஞ்சிட போகுது, அவ்வளவுதானே? என்ன அருவி, நீ தப்பா நினைக்கலன்னா அவரையே கூப்பிட்டு விசாரிச்சிடலாமா? இதுல தப்பா நினைக்க என்னமாமா இருக்கு? எப்ப சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சோம், அதை விசாரிக்கிறதா முறை. நீங்க அவரை வர சொல்லுங்க, நீங்களே அவரை விசாரிச்சுக்கோங்க. நான் ஃபோன் பண்றேன். சம்மதி, ஒரு நிமிஷம், உங்க பொண்ணு பேசுறா. இந்தாமா. ஹலோ அப்பா.